हेलो फ्रेंड्स वेलकम टू तमिल विलेज कुकिंग इनकी नम्बर चैनल ला कत्तरिका वच्चु ओरु सूपरान साइड डिश रेसिपी दा ना सेंजु काट्ट पोरेन वांगा वीडियो कुल्ला पोलाम एन्ना कत्तरिका वरुवल सेय्यिरदुक्कु शवान मणि कडाई वच्चु कडाई वंदु नल्ला सूडाइडुच्चुंगा इप्पो वंदु ऑयल ऐड पण्णिक्किरेन इदुक्कु वंदु पाथीन्गन्ना ऑयल वंदु कोंजम अधिकमावे ऐड पण्णिक्कणुम एन्ना नम्म कत्तरिकाय वंदु ऑयिले नम्म वदक्कि सेय्य पोरोंग उलुंदम் பருப்பு 1/2 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் வெள்ளை பூண்டு தட்டி வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கறங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஆயில்ல கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ வந்து இதல கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கறங்க இன்னைக்கு வந்து நான் 150 கிராம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய்க்கு இந்த மாதிரி நீல நீலமா கட் பண்ணிக்கணும் பொடியா கட் பண்ணாம இந்த மாதிரி நீல நீலமா கட் பண்ணிட்டோம் அப்படினா எண்ணெய் கத்திரிக்காய் வறுவலுக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு இப்போ இத வந்து ஆயிலே நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விடணும் அதுக்கு அப்புறம் தான் மத்த மசாலா பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணனும் இந்த மாதிரி கொஞ்சம் கை விடாம நம்ம காயை நல்லா வதக்கிக்கலாம் காய் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா உங்களுக்கு காட்றேங்க இப்போ கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா ஆயிலே வந்து நல்ல ஒரு அரை பதத்துக்கு நல்லாவே வதங்கிடுச்சுங்க இப்போ மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கறேங்க கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் பரமளகாய் தூள் 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் ஆட் பண்ணிக்கறேங்க எண்ணெய் கத்திரிக்காய் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கறேன் இப்போ வந்து எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரை பதம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி மசாலா சேர்த்து மறுபடியும் வேக விட்டாதான் அந்த மசாலா உப்பு எல்லாமே அந்த கத்திரிக்காய் கூட நல்லா சாந்து சாப்பிடுறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும்ங்க இது வந்து நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குடியுமே நம்ம சைட் டிஷா வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையா இருக்கும் இப்போ நல்லா நம்ம மசாலா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க இப்போ ஸ்டவ் வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கலாங்க லோ ஃப்ளேம்ல வெச்சிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம் அந்த மசாலா கத்திரிக்காய் எல்லாமே நல்லா சாந்து கத்திரிக்காவும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் பாருங்க இப்போ நம்ம வந்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா இந்த மாதிரி நான் கிளறி விட்டுட்டேங்க கொஞ்சமா பெருங்காய தூள் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வந்து பாக்கும்போது பாருங்க சூப்பரா இருக்கு அந்த எண்ணெயிலே வதங்கி அத பார்க்கிறதுக்கே நம்ம சாப்பிடணும் போல இருக்குங்க நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க நமக்கு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் தயாராயிடுச்சு இந்த ரெசிபியை உங்க வீட்டு கிச்சன்லயும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தீங்கனா எங்க தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற वीडियोस உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க थैंक यू